எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு தான் பார்க்க போகிறோம். ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால உடல் நலத்துக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதனால தான் வந்து உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா சமையலில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் வந்து சமையலில் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொண்டக்கடலை எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து வெறு வயிற்றில் வந்து நீங்கள் இதை சாப்பிடணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு கூட வந்து நீங்கள் இதை சாப்பிடலாம். இதை வந்து ஒரே வாயில் அள்ளி போட்டு கடகடன்னு சாப்பிடக்கூடாதுங்க. ஒவ்வொரு கொண்டக்கடலையாக எடுத்து அதை நல்லா மென்று சாப்பிடணுங்க. ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்து வந்து நீங்கள் குடிக்கணும். அதனால் வந்து நீங்கள் நைட்டு ஊற வைக்கும் போதே என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கணும் இல்லையா, அதனால் நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டாக நீங்கள் வெளியில் கொட்டிடாதங்க. ஏன்னா அந்த கொண்டக்கடலை நைட்டு முழுவதும் ஊறி இருக்கிறதுனால கொண்டக்கடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். அதனால் வந்து தண்ணியை வந்து தூர ஊற்றிடாதங்க. தண்ணியும் சேர்த்துமே வந்து குடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுவதுமான சத்துமே வந்து கிடைக்கும். கொண்டக்கடலில் உள்ள சத்துக்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக குடிங்க. இது மாதிரி வந்து பண்ணுறதுனால இதில் இருக்கிற புரோட்டீன், ஃபைபர், சோடியம், அயன் இந்த மாதிரி பல சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நிறையவே கிடைக்குதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்டாங்க அப்படின்னா நான்வெஜ் சத்து எல்லாமே, நான்வெஜ்ஜில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையில் இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை வந்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்து இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அவ்வளோ சத்துக்களும் வந்து இந்த கொண்டக்கடலையில், ஊற வச்ச கொண்டக்கடலையில் இருக்குது. ஏன்னா சிக்கன் மட்டனில் இருக்கிறத காட்டிலும் 10 மடங்கு புரோட்டீன் வந்து அதிகமாக அந்த ஊற வச்ச கொண்டக்கடலையில் இருக்குதுங்க. இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துகிற சக்தி இந்த ஊற வச்ச கொண்டக்கடலைக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் சர்க்கரை நோயால் கஷ்டப்படுறீங்களோ அவங்க அந்த ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுவது பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். முடி கொட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ஹேர் கண்டிஷ்னர் வந்து எவ்வளவோ வந்து விற்கிறாங்க. நம்ம என்ன தான் வந்து எவ்வளோ தான் பயன்படுத்தினாலும் ஆனால் முடி கொட்டுறது மட்டும் குறையவே குறைய மாட்டது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா முடியோட வேர்க்கால்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஊற வச்ச கொண்டக்கடலைங்க. இதுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலையில் நிறையா வந்து அயன், புரோட்டீன் இருக்கிறதுனால இதை வந்து வெறு வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா முடி உதிர்வது நல்லாவே குறையும். முடி வந்து நல்ல நீளமாக வளருங்க. ஒரு முடி கூட வந்து, அதாவது ஒரு முடி வளர வேண்டிய இடத்துல 10 முடி வளருங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் கொண்டது தான் இந்த ஊற வச்ச கொண்டக்கடலைங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது அப்படின்னாலே சின்ன சின்ன வலிகளை கூட அவங்களால தாங்க முடியாது. லைட்டாக குளிரை கூட தாங்க முடியாது. லைட்டாக காய்ச்சல் வந்தால் கூட வந்து அவங்க ரொம்ப சுருண்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிறவங்க இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏராளமான சத்துக்கள் கிடைக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிங்களோ அவங்க இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை வெறும் வயிற்றில் வந்து காலையில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இதை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா 10 மடங்கு வந்து அதிகரிக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை. இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால ஞாபக சக்தி குறைவுனால பிள்ளைங்க குறைவான மார்க் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையே வந்து அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பாக்குங்க. ஞாபக சக்தியும் வந்து 10 மடங்கு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி
பாலில் இருக்கிற கால்சியம் சத்து இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையில் இருக்குதுங்க. குழந்தைகள் வந்து இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அவிச்சு அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் வந்து காரணமோ இல்லைனா வந்து ஸ்வீட்டோ போட்டு இனிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இனிப்பு போட்டு கொடுங்க, காரமாக சாப்பிடுவாங்க அப்படின்னா காரமாக செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்கங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 in 8 வந்து 8 பெண்களுக்கு வந்து இரத்த சோகை வந்து இருக்குதுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அயன் சத்து குறைபாடு தாங்க. அயன் சத்து வந்து அதிகமாக இருக்கிற இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் டெய்லியும் வந்து காலையில் எழுந்ததும் இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால இரத்த உற்பத்தி வந்து உங்களுக்கு அதிகமாகுதுங்க. அதனால் இரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறது. அதனால் இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்பவே நல்லது. இரத்த சோகை உள்ளவங்க இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையில் கடலையை வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும். இரத்தம் ஊறுறதுக்கு நீங்கள் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு அதனால் வந்து உங்களுக்கு உடம்பு வெயிட் போடும். அதை குறைக்கிறதுக்கு திரும்ப வேறு ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இயற்கையான ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஹெல்த்தியான உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது. இது வந்து குழந்தைகளுடைய அந்த எலும்புகளை கூட வந்து ரொம்பவே வந்து வலுவாக்குங்க. குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக்கும். அதே மாதிரி உடலுமே வந்து ஆரோக்கியமாகவும் எலும்புகள் வந்து நல்லா வலு கொடுக்கக்கூடியதுங்க. குழந்தைகள்லேருந்தே அவங்களுக்கு வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக அவங்க பெரியவங்க வர்ற ஆகிற வரைக்கும் வந்து அந்த எலும்புகள் வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக வந்து இருக்கிறதுக்கு இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையை குழந்தைகளுக்கு வந்து டெய்லியும் காலையில் வெறுவயத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இப்போ குழந்தைகள் மட்டும் இல்லை, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ஊற வச்ச கொண்டக்கடலையே சாப்பிட்றது நல்லது. அதுலேயும் ஆண்கள் வந்து இதை டெய்லியும் சாப்பிட்றதுனால ஆண்மை அதிகரிக்குங்க. விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகும், விந்து வந்து கெட்டியாகும். தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தகுந்தாப்பில் நல்ல உடல் பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஊற வச்ச கொண்டக்கடலைங்க. இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை ரொம்பவே வந்து சத்து நிறைந்ததுங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம குழந்தைகளுக்குமே வந்து கொடுத்து பழகுவோம். ஏன்னா குழந்தைகள் வந்து இதை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியும் இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. குழந்தைகள் வந்து இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை சாப்பிடலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் அவிச்சு கூட கொடுக்கலாம். அவிச்சு காரம் இல்லைனா இனிப்பு அந்த மாதிரி போட்டு குழந்தைகள் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ ஆனால் இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. நீங்களுமே சாப்பிடுங்க, குழந்தைகளுக்குமே கொடுங்க. உடம்பு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.